வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சண்டரிக் பார்த்தீங்க அப்படின்னா நியூ எஸ்டிஹெச்டி பேக்கேஜ் வந்து இன்றைக்கி லான்ச் பண்ணிக்கிறாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எஸ்டி பேக்கை பார்த்துருவோம். எஸ்டி பேக்கை பொறுத்தளவுக்கு 0 டேஸ்லேருந்தே உங்களுக்கு இன்ஆக்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பேக் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ இந்த பேக்கினுடைய நேம் பார்த்தீங்கன்னா வெல்கம் பேக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 599 வரைக்கும் நம்ம ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா 6 மாத வேலிடிட்டி கொண்ட பேக் கிடைக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா 0 டேஸ்லேயே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ அதே சேனல்ஸ் இதுலையும் கொடுத்துக்கிறாங்க. 3 மாத வேலிடிட்டி உங்களுக்கு 333 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா 3 மாத வேலிடிட்டி கொண்ட பேக் ஆக்டிவேட் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாதி தமிழ் சேனல்ஸ் வராது, மெயினான சேனல்ஸ் உங்களுக்கு எல்லாமே வந்துடும். பார்த்தீங்கன்னா சன் நெட்ஒர்க் எல்லாம் வந்துடும், விஜய் டிவி, ஜி தமிழ் இது எல்லாமே வந்துடும். அடுத்து நியூஸ் சேனல் எல்லாமே ஓரளவுக்கு வந்துடும். வராத சேனல் பார்த்தோம்னா கலர்ஸ் குரூப் வராது, கலர்ஸ் தமிழ், அடுத்து ஜெயா குரூப் வராது, ஜெயா டிவி, ஜெயா மேக்ஸ், ஸோ அந்த மாதிரி வராது. அடுத்து விஜய் சூப்பர் வராது. ஸோ இது போல் ஒரு சில சேனல் தான் வராது. மெயினாக நான் சன் நெட்ஒர்க் மட்டும் தான் பார்ப்போம் அப்படின்னா இந்த பேக் தாராளமாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் சரிங்களா. மேக்ஸிமம் இந்த பேக் எல்லாமே டீலர்ட்டு பண்ணுங்கள், எங்கள்கிட்டையும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா எங்களுடைய நம்பர் டிஸ்பிளே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன், தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணி ரீசார்ஜ் வாங்கிக்கிங்க. ஃபஸ்ட்டு கூகுள் பே ஃபோன்பேல நீங்கள் பண்ணாதீங்க, ஏன்னா இப்போ தான் இந்த பேக்கெலாம் ஆஃபரில் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 1 மந்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டி பேக் நமக்கு தந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேக்கேஜ் லான்ச் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சில பேக் வந்து இவங்க ரிமூவ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன பேக்கேஜ் ரிமூவ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துருவோம். இது எல்லாமே 1 மந்த் பேக் தான். பார்த்தீங்கன்னா ஹெச்டி தமிழ் சில்வர் பேக்கேஜ், ஹெச்டி தமிழ் கோல்டு பேக்கேஜ் இது ரெண்டுமே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்திங்கனா நியூ பேக்கேஜ் ஒன்று லான்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப பெட்டராகவே இருக்கும். நீங்கள் ஒரு ஹெச்டி பாக்ஸ் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரீசார்ஜ் உங்களால் பண்ணிக்க முடியும். ஸோ அது என்னென்ன ரீசார்ஜ் அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். இப்போ என்னென்ன ஹெச்டி பேக்கேஜ் லான்ச் பண்ணிக்கிறாங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் சண்டேரிக்கில் ஒரு ஹெச்டி யூஸராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரீசார்ஜ் எல்லாமே பண்ணிக்கங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வேல்யூபிளான ரீசார்ஜ் தான் இருக்கும் கண்டிப்பாக. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பேக் பார்க்கலாம். ஹெச்டி தமிழ் ஸ்மார்ட் பேக் கொடுத்துருக்காங்க. 1 மந்த்துக்கு 220. இந்த 220 நம்ம அக்யூரேட்டாக ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா ஹெச்டி ஸ்மார்ட் பேக்கேஜ் வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகிடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஹெச்டி சேனல் வருதுனா தமிழில் இருக்கக்கூடிய 4 சேனலுமே கொடுத்துட்றாங்க. சன் டிவி, கேடிவி, சன் மியூசிக், விஜய் டிவி இது எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஜி தமிழ், கலர் தமிழ் இவங்க கம்பெனிலே இன்னும் எடுக்கலை. ஸோ அதனால் இவங்க எதுவுமே கொடுக்கல அதை பற்றி. ஓகேங்களா. அடுத்து இந்த பேக்கேஜில் இன்ஃபர்டைன்மெண்ட்டில் என்ன ஹெச்டி வருது அப்படின்னா நேட்ஜியோ வேல்டு ஹெச்டி வருது. அடுத்து கிட்ஸில் கார்ட்டூன் நெட்ஒர்க் ஹெச்டி வந்துடுது. அடுத்து அவ்வளோதான். உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஹெச்டி மட்டும் வருது. ஸோ உங்களுக்கு இந்த ஹெச்டி மட்டும்தான் வரும். இந்த பேசிக் ரீசார்ஜில் 220 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா எஸ்டி சேனல் ப்ளஸ் இப்போ நம்ம பார்த்தா ஹெச்டி சேனல் வந்துடும். ஓகேங்களா. அடுத்த ஹெச்டி பேக் பார்க்கலாம். அடுத்த ஹெச்டி பேக்கினுடைய நேம் பார்த்தோம்னா ஹெச்டி தமிழ் கிளாசிக் பேக் கொடுத்துக்கிறாங்க. 1 மந்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ப்ரைஸ் 260 ரூபா. அந்த 260 ரூபாய்க்கு அக்யூரேட்டாக நம்ம ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ஹெச்டி வருதுன்னு பார்த்துடலாம். ஸோ இன்ஃபோர்டைன்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அனிமல் பிளான்ட் ஹெச்டி கொடுத்துக்கிறாங்க, டிஸ்கவரி ஹெச்டி கொடுத்துக்கிறாங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸில் ஹீரோ ஸ்போர்ட் ஹெச்டி மட்டும் கொடுத்துக்கிறாங்க. அடுத்து ஹாலிவுட் சேனல் ஒன்று கொடுத்துக்கிறாங்க, ஸ்டார் மூவி ஹெச்டி மட்டும் கொடுத்துக்கிறாங்க. அடுத்து டிஎல்சி ஹெச்டி, ஸோ இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் ஸ்போர்ட்ஸில் இல்லை. தமிழை பொறுத்தளவுக்கு நமக்கு 220 ரூபா பேக்கேஜ்லேயே நமக்கு இருக்கக்கூடிய 4 ஹெச்டியுமே கொடுத்துட்டாங்க. ஓகே. அடுத்து இருக்கக்கூடிய பேக் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ஹெச்டி தமிழ் அல்டிமேட் பேக் அப்படின்னு ஒரு ஹெச்டி பேக் லான்ச் பண்ணிக்கிறாங்க. இதனுடைய ப்ரைஸ் பார்த்தோம்னா 1 மந்த்துக்கு 290. இந்த அக்யூரேட் அமௌண்ட்டுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ஹெச்டி சேனல் கிடைக்குன்னு பார்க்கலாம். ஸோ தமிழை பொறுத்தளவுக்கு நமக்கு எல்லாமே வந்துடுது. அடுத்து ஸ்போர்ட்ஸில் சோனி குரூப் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறாங்க. அதாவது சோனி 6 ஹெச்டி, சோனி 10 1 ஹெச்டி, சோனி 10 2 ஹெச்டி மட்டும் கொடுத்துக்கிறாங்க. இன்ஃபர்டைன்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு சோனி BBC Earth மட்டும் கொடுத்துக்கிறாங்க. ஹாலிவுட்டை பொறுத்தளவுக்கு சோனி PIX மட்டும் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்த சேனல்ஸ் எல்லாமே நமக்கு மெயினான சேனல்ஸ் இவங்க மாடிஃபை பண்ணி ஒரு 3 பேக்காக லான்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது இல்லாமல் நிறைய சேனல்ஸ் கொடுத்துக்கிறாங்க. தெலுங்கு, மலையாளம், ஹிந்திலெலாம் ஹெச்டி சேனல் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கு, ஏன்னா அது எல்லாமே சொன்னால் வீடியோ டியூரேஷன் அதிகமாக போயிடும். நீங்கள் ஒரு ஹெச்டி யூஸராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேக்கை வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸில் நல்ல அதிகமான சேனல்ஸ் வர பேக்காக தான் இவங்க மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஓரளவுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு பேக்கினுடைய ப்ரைஸ், என்னென்ன சேனல்ஸ் வருது அப்படின்னு புரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மறக்காமல் சண்டாரிட்டி யூஸருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.